நம்ம மனித உடல்ல சின்னதா அடிபட்டா கூட நம்ம முதல்ல பாக்குறது ரத்தம் தான். நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜனையும் மற்ற சத்துக்களையும் உடல் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு திரவம் தான் இந்த ரத்தம். ரத்தம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. ஏன் ஒவ்வொருத்தருக்கும் பிளட் குரூப் வேறுபடுது, என்னென்ன பிளட் குரூப் காரங்க யாருக்கெல்லாம் அவங்களோட ரத்தத்தை டொனேட் பண்ணலாம், ரேர் குரூப்பான பாம்பே பிளட் குரூப் அப்படின்னா என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிளட்டை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்தா சிவப்பாக தெரிகிற ரத்தம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்கலாம். ரத்தத்தை பிரித்தா மூணு லேயராக ஃபார்ம் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு லேயரே பிளாஸ்மா தான். இந்த பிளாஸ்மா தான் பிளட்டில் இருக்கிற தண்ணீர் பகுதி. இது பார்க்க லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். பிளட்டில் 55% பிளாஸ்மா தான் இருக்கும். பிளாஸ்மாவில் 92% தண்ணீராக தான் இருக்கும். மீதி 7% ப்ரோட்டீன்களும் 1% மினரல்ஸ், சுகர், ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸும் இருக்கும். இந்த பிளாஸ்மாவோட வேலை என்னன்னா, நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவு செரிமானம் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற சத்துக்களை இந்த உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது தான் இதோட வேலை. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் சேர்ற யூரிக் ஆசிட், யூரியா மாதிரியான கழிவுகளை கிட்னிக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கிட்னி அதை ஃபில்டர் பண்ணி அந்த கழிவுகளை யூரின் வழியாக வெளியே அனுப்பும். அடுத்த லேயரில் இரத்த வெள்ளையணுக்களும் பிளேட்லெட்டுகளும் 1%க்கும் கம்மியான அளவில் தான் இருக்கும். இரத்த வெள்ளையணுக்களோட வேலை என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ளே வர கிருமிகளை உள்ளே வரவிடாமல் நம்மளை பாதுகாக்கும். இரத்த வெள்ளையணுக்கள் தான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிளேட்லெட், இதோட வேலை என்னன்னா, நமக்கு அடிபட்டுச்சுன்னா அதிக ரத்தம் வெளியாகாமல் தடுக்கிறது தான் இதோட வேலை. அடிபட்ட இடத்துல ரத்தத்தை உறைய வச்சு கட்டியாக மாற செய்து அதிக ரத்தம் வெளியே போகிறத தடுக்கிறது தான். அடுத்து ஆர்பிசின்னு சொல்கிற ரத்த சிவப்பணுக்கள், இதோட வேலை என்னன்னா, நம்ம சுவாசிக்கிற காற்றை நுரையீரலிருந்து எடுத்துகிட்டு போய் உடம்பு ஃபுல்லாக கொண்டு போகும். இதோட ஆயுட்காலம் 120 நாள் தான். இதோட ஆயுட்காலம் முடிஞ்சதும் மண்ணீரலில் போய் அழிஞ்சிடும். திரும்பவும் எலும்பு மஞ்சையிலிருந்து உருவாகும். எலும்பு மஞ்சை பெரிய கெட்டியான எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சாஃப்டான திசு. உதாரணத்துக்கு நம்ம மட்டன் சாப்பிடும்போது எலும்புகளுக்கு நடுவில் உறிஞ்சி சாப்பிட்ற திசு தான் எலும்பு மஞ்சை. நம்ம ரத்தம் சிவப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஆர்பிசியில் இருக்கிற மில்லியன்ஸ் கணக்கான ஹீமோக்ளோபின் செல்ஸ் தான். இதில் இருக்கிற அயன் சத்து தான் ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ரத்தத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸாக பார்ப்போம். இதயம் தான் ரத்தத்தை உடல் முழுக்க பம்ப் பண்ணுது. அந்த இதயம் அதோட வாழ்நாளில் ஆவரேஜாக 15 லட்சம் பேரல்ஸ் ரத்தத்தை பம்ப் பண்ணுமா. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெண் அவங்களோட 20வது வாரத்தில் உடம்பில் தோராயமாக 50% அதிக ரத்தம் உருவாகும்னு சொல்கிறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், 70 கிலோ இருக்கிற ஒரு மனித உடம்பு ரத்தத்தில் 2 மில்லிகிராம் கோல்டு இருக்குதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், கொசுக்கள் பொதுவாக ஓ பிளட் குரூப் இருக்கிற மனிதர்களை தான் அதிகமாக கடிக்குமா. அடுத்து நம்மளோட வெயிட்டில் 8% பிளட்டாக தான் இருக்குது. பொதுவாக ரத்தம் சிகப்பு நிறமாக தானே இருக்கும். ஆனால் சில வகையான உயிரினங்களுக்கு, சிலந்தி, நத்தை, இறால்களுக்கு ரத்தத்தில் அயனுக்கு பதிலாக காப்பர் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்களோட ரத்தம் ப்ளூ கலரில் இருக்குமா. கரப்பான் பூச்சிகளோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் இல்லாததுனால அதோட ரத்தம் ஒயிட் கலரில் இருக்குமா. 42 வயதான கனடா நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அவரோட ரத்தம் டார்க் கிரீனாக இருந்திருக்கு. அதை பார்த்த டாக்டர் ஷாக் ஆயிருக்காங்க. அதை ரிசர்ச் பண்ணி பார்த்தப்ப அவர் எடுத்த சில மருந்துகள்னால தான் அவரோட ரத்தம் டார்க் கிரீனாக மாறி இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த வீடியோ மூலமா ரத்தத்தை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டில் பிளட் குரூப் பற்றியும், ஏன் பிளட் குரூப் இவ்வளவு வகையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.